I got some dirty shit to pick up at the dry cleaner. I got a tidy bitch to pick up, I can love Selena. Shady hop up in the whip, but I ain't never seen it. Shady love the way I whip. Hey guys, welcome back to Mr. Rip Gaming Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீக் ஃபோரோட மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீக் த்ரீ வந்து நான் இப்போ வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம வீக் மிஷின்ஸ் என்ன கொடுத்துறான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எனக்கு எல்லா மிஷினும் முடிச்சிட்டேன். எனக்கு இந்த கன் ஸ்கின் வேணும், 715 இருக்குது, 1400 வேணும். எப்படியோ வந்துடும் 700. மோஸ்ட்லி எனக்கு ரெண்டும் தான் தேவை, பட் இருந்தாலும் கன் ஸ்கின் கிடச்சாலும் ஓகே தான். இப்போ நம்ம வீக் மிஷின்ஸை பார்ப்போம், சேலஞ்ச் மிஷின் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எலைட் பாஸ் பிளேயருக்கு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிவ்யூ டீம்மேட்ஸ் 5 times. 5 times உங்கள் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணால் இந்த மிஷின்ஸ் முடியும். அப்புறம் கில் 4 or more எனிமீஸ் இன் சிங்கிள் மேட்ச். நீங்கள் வந்து ஒரே மேட்சில் வந்து 4 இல்லை அதுக்கு மேற்பட்ட எனிமியை கில் பண்ணணும். அது கீழே வந்து கில் பண்ணால் இந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அது நீங்கள் டியோ, சோலோ, ஸ்குவாட் எதில் வேணாலும் போடலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கெட் லெவல் 3 பேக் இன் 3 matches. 3 matches வந்து லெவல் 3 பேக் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஈஸியான மிஷின் தான். அப்புறம் கில் 1 எனிமி இன் வித் AWM இன் எனி மோடு. எனி மோடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆர்காட்டில் வார் மேட்ச் போனீங்கனாலும் ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த மிஷின்ஸை. அப்புறம் நார்மலாக என்ன மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாத பிளேயருக்கு கில் 10 எனிமி வித் ஸ்கேரல். ஸ்கேரலால் 10 பேரை கில் பண்ண சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் எலைட் பாஸ் பிளேயர்ஸ் கூட போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் நார்மல் பிளேயர்ஸ்க்கே எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாத பிளேயர்ஸ்க்கே 70 points கொடுக்குறாங்க. இது என்னென்னா, டீலே டோட்டலாக 4000 டேமேஜ் இன் எனி மோடு. இது வந்து எப்படின்னா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு 5-6 matches ப்ளே பண்ணாலே இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும் ஈஸியாக. அப்புறம் கெட் ஏ லெவல் 3 ஹெல்மெட் இன் 5 matches. லெவல் 3 ஹெல்மெட்டு எல்லா இடத்துலாம் கிடைக்கிறது தான். அதே தான் வந்து அடுத்த மிஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கெட் 4x ஸ்கோப் இன் 3 matches இன் கிளாசிக் மோடு. இது வந்து கிளாசிக் மோடில் சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் நார்மல் கிளாசிக் மோடில் தான் எடுத்தாகணும். நீங்கள் ஏர் கார்டு மற்ற எந்த மேட்ச் பண்ணாலும் இந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அப்புறம் கில் தின் எனிமி வித் ஃபிஸ்ட். 3 enemy கையால் அழித்து கில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவாடும் பெஸ்ட்டு. ஸ்குவாடில் என்ன ஒன்றுனா, நீங்கள் யாருன்னா நாக் அவுட் பண்ணிட்டு உங்கள் டீம்மேட்டை கில் பண்ணாத இருக்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து எனிமியை சுட்டே சாவடிச்சிருவாங்க. அப்புறம் ஒன்றா கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட் மிஷின் ஃபினிஷ் இன் த டாப் 3 once இன் எனி மோடு. டாப் 3 ஏதாச்சும் ஒரு மோடில் வர சொல்லியிருக்காங்க. அது சோலோவா, ஸ்குவாடா, டியோவான்லாம் மெஷர் பண்ணல. நீங்கள் எதில் வேணாலும் போட்டு டாப் 3 வந்தாலே இந்த மிஷின்ஸ் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.